இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புத்தாண்டு தினம், 2024 ஆண்டின் முதல் நாள், ஜனவரி 1 தேதி. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே நான் உங்களுக்கு தரப்போகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்னவென்றால், 1, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதுதான் நான் உங்களுக்கு தருகிற மிக உன்னதமான ஆசீர்வாதமான வார்த்தைகள். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்நாளும் உங்களோடு கூட இருக்க நான் வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக பிலிப்பியர்கள் திருமுகம் 4:19 இறைவசனத்தில், என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வாராக. கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை தருவாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டு தினத்தன்று நிறைய லட்சியங்களை நாம் உருவாக்கியிருப்போம், திட்டங்களை தீட்டியிருப்போம். ப்ரையாரிட்டி விதமாக முதலில் எதை செய்ய வேண்டும், எது முக்கியம், அதை விட முக்கியம் குறைந்தது அடுத்தது, இப்படியாக முக்கியத்துவம் குறைந்த திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக கீழே வைத்து மிக தேவையற்ற ஆனால் தேவையான, ரொம்ப அத்தியாவசிய தேவையற்ற ஒரு சில தேவைகளை எல்லாம் கடைசியில் எழுதியிருப்போம். இந்த லிஸ்ட் வச்சிருப்போம், இதெல்லாம் இந்த ஆண்டில் செய்ய வேண்டும் என்று. கடந்த ஆண்டிலும் இதே போன்று திட்டங்களை நாம் குறித்து வைத்திருப்போம். அதை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது அதில் எத்தனை திட்டங்களை செய்து முடித்திருக்கிறோம், எத்தனை திட்டங்களை செய்யாமல் விட்டிருக்கிறோம், எத்தனை திட்டங்களை நாம் மறந்திருக்கிறோம் என்றும் பார்த்திருப்போம் என்றால், அதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு பிறந்திருக்கும். நாம் திட்டமிட்டபடி நடந்தோமா, திட்டமிட்டதை மறந்தோமா, திட்டமிட்டதை எல்லாம் காற்றில் பறக்கு விட்டோமா என்பதெல்லாம் நமக்கு தெளிவாகும். அதே போன்ற திட்டத்தை இந்த ஆண்டும் செய்துவிட்டு கடந்த ஆண்டை போல மறக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆண்டு வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் எடுக்கிற காரியத்தை நன்றி செய்ய வேண்டும். செய்யும் காரியத்தை நன்றி செய், நன்றை செய், இன்றை செய் என்று சொல்லுவாங்க. ஒன்றை செய், நன்றை செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அட் அ டைம்ல 10 காரியத்தை செஞ்சா செய்ய முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம டைம் டேபிள் போட்டுக்கணும். இந்த நேரத்தில் இது, இந்த நேரத்தில் இது என்று நாம் டைம் டேபிள் நம்ம போட்டிருப்போம். ஒரு வயசான ஒரு ஃபாதர் என்று கேட்டார், ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் பல பதில்களை சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னார். ஒரு வீடு கட்டணும்னா முதல் செங்கல் எடுத்து வச்சாதான் அதுக்கடுத்து என்று செங்கல்கள் எல்லாம் வைத்து கட்ட முடியும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். எந்த ஒரு காரியத்தை திட்டத்தோடு வைத்துக் கொள்ளக்கூடாது, அது செய்து முடிக்க வேண்டும் என்று. அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணில் படுகிற மாதிரி எதையாவது ஒன்று நம்ம வைத்திருப்போம் என்றால் அது மனதில் இருக்கும். அதனால தான் வீட்டில் சாமி படம் வச்சுருப்போம், பூஜை அறை வச்சுருப்போம், டெய்லி இந்த சாமி படத்தை பார்ப்போம், பைபிளை வச்சுருப்போம். அந்த டெய்லி இந்த பைபிளை கண்ணில் படுகிற பொழுது நம்முடைய மனசுக்குள்ள நிற்கும். அவுட் ஆஃப், அதுவே வேற எடுத்து வைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே படம் இல்லை, சாமி படம் இல்லை, சொரூபங்கள் இல்லை, அல்லது பைபிள் இல்லை, அல்லது ஒரு இசைக்கருவி பயிற்சி எடுக்கிறது. நம்ம அந்த இசைக்கருவி நம்ம கண்ணில் படுற மாதிரி இருந்தால் தான் ஓ பயிற்சி எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்லி அதில் பயிற்சி எடுப்போம். எங்கேயாவது வேற இடத்துல வச்சுட்டோம்னா நம்ம கண்ணிலே படாத இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அது நம்முடைய எண்ணத்திலிருந்தும் நம்முடைய திட்டங்கள்லேருந்தும் மறைந்து போகும். அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட், நம்முடைய திட்டங்கள்லேருந்து மறைந்து போகும், நம்முடைய எண்ணங்களிலே அது இருக்காது. அதற்காகத்தான் ஞாபகமாக
ஏதாவது ஒன்றை நாம் வைத்துக் கொண்டே இருப்போம். எங்கு போனாலும் ஒன்றை எடுத்துக்கொண்டே போவோம், நம் கண்ணில் படுற மாதிரி வைத்திருப்போம். அதுபோல நான் எடுக்கிற திட்டங்கள் எப்பொழுதும் நம் கண்முன்னே இருக்க வேண்டும் இருப்பாங்க. இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா நெற்றியில் ஒரு பட்டயம் எழுதி வச்சிருப்பாங்க, அதில் ஷெமா ஓ இஸ்ரேல் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஒரு சின்ன பட்டயம், அதை சுற்றி கயிறு கட்டி தலையில் கட்டியிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா ஷெமா ஓ இஸ்ரேல் அப்படின்றது. அதன் அர்த்தம் என்னன்னா இஸ்ரேலே கேள் என்று அர்த்தம். மோயிசின் வழியா கடவுள் கொடுத்த கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்து நடக்கணும், அது கேள் முதல்ல, அதன்படி நட என்று அது நெத்தியில எழுதியிருப்பாங்க. அதை நெத்தியில் அது பட்டுக்கொண்டே இருக்கும். அது படுகிற பொழுது ஆண்டவரையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நினைத்து கொண்டே இருப்பார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தெய்வ பயத்தோடு நடக்க வேண்டும் என்கிற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அன்புக்கினியவர்களே, அத்தகைய திட்டங்களை நாம் எப்பொழுதும் நாம் கண்ணில் படுமாறு, அல்லது நாம் அடிக்கடி அதை பார்க்குமாறு, அதை படிக்கும்படியாக அது இருந்தால் நிச்சயமாக அது நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும், உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். இது செய் செய் என்ற உற்சாகம் நமக்கு பிறக்கும். அன்புக்கினியவர்களே, அத்தகைய திட்டங்களை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருந்தாலும் நமக்கு வேண்டியது கடவுளுடைய துணை. அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொன்னேன். கடவுள் தன்னுடைய ஆற்றலாலும் அருள் வரங்களாலும் நம்மை நிரப்பி இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய திட்டங்களை கடவுளுக்காக செய்திட அவரே அருள் புரிவார். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய ஆசையை வழங்குகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்து நிறைவு செய்வாராக. சென்று உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய திட்டங்கள் முழுமையாக வெற்றி அடைந்து அதனால் முழு பலனை பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.